எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடணுன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மொபைல் ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் ஸ்டாண்ட் எதில் செய்ய போகிறதுன்னா வுட்டில் செய்ய போகிறோம். அதை எந்த வுட் யூஸ் பண்ண போகிறோன்னா டீக்வுட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா நம்ம வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு ஸ்டாண்டை செஞ்சுருக்கேன். அது வந்து மாடல் ஒன் அண்ட் மாடல் டூ ரெண்டுமே நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தான். அதுக்கு முன்னாடி வந்து என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீக்வுட், ஸ்க்ரூ, ஃபெவிகால்ஸ், ஆணி அண்ட் எமரி ஷீட் வந்து சாஃப்ட் தேவை. அதுக்கு வந்து பாலிஷ் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். பாலிஷ் ஒர்க் போர்ஷன்லாம் லாஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மாடல் ஒன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மாடல் ஒன்று பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா டீக்குள்ள தான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு வுட்டை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே சமயம் வந்து ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரூ வந்து எதுக்காக வச்சுருக்கேன், மொபைல் வந்து அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதை மொபைல் நாம் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வேலை செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக பேலன்ஸிங்காக இருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து செஞ்சுருக்கேன். இது வந்து என்னோடய மொபைலுக்காக மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அதை நோக்கியா ஃபோனை வச்சுருக்கேன்ல, அந்த மொபைலுக்காக மட்டும்தான் ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பேன். அது வந்து சில ஃபோன் இப்படி வச்சிருந்தால் தள்ளி விட்டம் போனால் ஃபோன் வந்து அப்படியே கீழே வந்துடும். பட் இது விழாமல் இருக்கிறதா என்ன பண்ணால் ரெண்டு மூணு டைம் வந்து செக் பார்த்துருப்பேன். அதேமாரி வந்து எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாலிஷ் ஒர்க்கும் பண்ணலை. லைட்டாக பார்த்தீங்கன்னா பென்சிலில் மார்க் பண்ணுது. ஏன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து எதில் செஞ்சேன்னா என்கிட்ட இந்த வேஸ்ட் வுட்டில் தான் வச்சு இந்த ஸ்டாண்டு செஞ்சேன். இந்தமாதிரி சரியாக இருக்கும். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சவரை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் இது செஞ்சுருக்கேன். பட் இந்த ஸ்டாண்ட் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா காடியும் அதுலேருந்து ஆணியும் போட்டு இது பண்ணி நம்ம வந்து டேரெக்டாக கூட ஆணியை வச்சு அடிச்சிடலாம். பட் இருந்தாலும் அதில் சில சமயம் என்ன ஆகுனா பேலன்ஸ் இல்லாமல் அது உடைய சான்ஸ் இருக்குது. அதனால பண்ணிடலாம், லைட்டாக காடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் அது ஆணியை வச்சு அடிச்சிருக்கேன். அதேமாரி வந்து மொபைலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சு அந்த ஸ்டாண்ட் கரெக்டாக பார்க்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடியில் மட்டும் வந்து அடியில் வந்து அன்னியவனாக இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது அது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மொபைல் ஃபோன் வச்சா ஓரளவுக்கு ஸ்டாண்டாக இருக்கும், கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து லைட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதை வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோ தான் தெரியும் உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இதோட ஸ்ட்ராங்னஸ் பார்க்கலாம். கீழே போட்டு நல்லா அழுத்தி பார்த்தேன் உடையில. அதேமாரி சில வந்து இப்படி அழுத்து அப்படியே ரெண்டாக பிறந்துன்னு வரும். அந்தமாரி சான்ஸ் எதாவது பார்த்தேன், அதுவும் எதுவும் இல்லை. பட் நான் இந்த ஸ்டாண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஆக்சுவலி செய்கிற வீடியோ என்னால் ஏன் வீடியோ எடுக்கணும் அதே சமயம் வந்து வேலையை செய்யறதுனால என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே ஒர்க் பண்ணி முடிச்சதுனால அம்மா நம்ம வீடியோ எடுத்துலாம் சொல்லிட்டு வெரி அவுட் புட் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாடல் டூ. டூவோட ஸ்டாண்டை பற்றி சொல்கிறேன். அது வந்து என்ன பண்ணா அதுவும் பார்த்திங்கன்னா டீ குட். அதில் வந்து என்ன டீ குட் யூஸ் பண்ணால் செகண்ட் குவாலிட்டி டீ குட் யூஸ் பண்ணேன். இந்த டீ குட் வந்து இந்த டிசைன் வந்து எதுலேருந்து எத்தனா இந்த ஆர்வாங்க தெரியுமா, இந்த விண்டோஸ் ஆர்ச்சு அதான் வாசுக்கல் அந்தமாரி வந்து ஆர்ச்சு கட் பண்ண வருவாங்க. அதில் வந்து பீஸ் எடுத்து தான் இது அதோட கட் பீஸ் தான் இது ஆர்ச்சு. அதை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்ச்சு டிசைன் செஞ்சுருக்கேன். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அடியில் ஒரு பீஸ் வச்சுருக்கேன். அது ஏன்னா வந்து கீழே வந்து கட் பண்ணுவேன்னா பாட்டம் பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்து அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அடியில் ஒரு பீஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீஸை வச்சுருக்கேன். அதேமாரி வந்து ஆணி இதில் மோஸ்ட்லேருந்து இதில் வந்து ஆணி தான் யூஸ் பண்ணேன். பட் மோஸ்ட்லி ஆணி யூஸ் பண்ணால் பாலிஷ் பண்ண கொஞ்சம் அப்படியே தெரியும். பட் இருந்தாலும் ஆணி வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாடல் ஒன் வந்து பாலிஷ் பண்ணணும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதான் வந்து மாடல் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலிஷ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இந்த பாலிஷர்லாம் இல்லை, ஏன்கிட்ட இந்த பாலிஷ் வச்சு சும்மா போட்டு ஓரளவுக்கு வீடியோ யூடியூப்புக்காக வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இது எடுத்தேன். பட் மோஸ்ட்லி ஆஃப் தி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஷாப்பில் ஒர்க்கில் வீடியோவுக்கு தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் என்னென்னா ஓகே நம்மளே ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி என்ன பண்ணால் மொபைல் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணேன். அதை தான் நீங்கள் வந்து பார்த்தா. பட் பாலிஷ் ஒர்க் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஆணி அடித்த இடம் மட்டும் என்ன பண்ணால் பட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அது எதுவுமே நம்மள பட் சும்மா வந்து லைட்டாக பாலிஷ் மட்டும் பட்டி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதேமாரி வந்து இல்லை செக் இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா வேறு ஒரு ஃபோனை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் பேலன்ஸிங் கரெக்டாக இருக்கா இல்லை ஃபோன் எதாவது கீழே இதான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய மாடல் ஃபோனு என்கிட்ட இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா பேலன்ஸிங் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இது வந்து வாசக்கால் பற்றின வீடியோவும் சரி அதேமாரி வந்து ஜன்னல் வீடியோ அதுக்கடுத்தது வேறு என்ன வீடியோ இருக்குன்னா ஆர்ச்சி டிசைன் வீடியோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ என் சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அது தனித்தனி பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கேன். அது மறக்காமல் ஓப்பன் பண்ணி கார்பெண்டர் ஒர்க் வந்து நீங்கள் அவுட்டர் ஒர்க் தான் பார்ப்பீங்க. பட் இன்னர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அது வந்து எல்லாமே என் சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாடல் டூ. மாடல் டூ பாலிஷ் ஒர்க் பண்ணினால எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக கிரெயின்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வெயில்னாலும் கொஞ்சம் அவ்வளோ கிளியராக தெரியல.
என்னென்னா பாலிஷ் ஒர்க் வந்து இது வந்து பக்காக வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒன்னோட மாடல் டூ வந்து என்ன ஆச்சுன்னா பாலிஷ் ஒர்க் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து டீ குடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி எடுக்கும்போது வந்து கலர் வந்து கிரெயின்ஸ் வரும். இந்தமாரி சமயத்தில் நீங்கள் பண்ணோம்னா பாலிஷ் வந்து நல்லா கிளியராக தெரியும். பட் ஆக்சுவலாக இங்கே வெயில் வந்தனால என்ன ஆச்சுன்னா அந்த கிளாரில் வந்து பாலிஷ் ஒர்க் வந்து லைட்டாக கலர், ஆனால் கலர் எதுவும் போடல, நான் நேச்சுரல் பாலிஷ் தான். பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா கலர் லைட்டாக இதுவாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வச்சு இது கரெக்டாக இதுவும் இதை வந்து வைக்கலாம், இந்த ஸ்டாண்டிங் டைப்பில் வைக்கலாம், இந்த சைடில் வைக்கலாம். பட் ஸ்டாண்டிங் டைப் வீடியோ நான் போடலை, அது கடைசி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கிளிப்பிங் ஆட் பண்ணிடுறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சஸ் பண்ணுறேங்க. இதாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன் ரெண்டு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. மறக்காமல் அருள்தாஸ் சுட்வர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.